பேர் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. ரிவிஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் ஒரு 5 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி கொண்டு போகலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிவிஷன் தவிர்க்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கும் அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் ரிவிஷனுக்கான நான் ஒரு ஸ்கெடியூலாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கெடியூல் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் இல்லை, ஒரு மாடல் தான். உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு ஸ்கெடியூலும் இல்லை, எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னா இந்த ஸ்கெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நான் ஈஸியாக அந்தந்த நேரத்துக்கு, தட் இஸ் ஒரு 10 டேஸ் பிஃபோர் எவ்வளோ டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் பிஃபோர், 20 டேஸ் பிஃபோர், அதுக்கேற்ற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் ஏன் தரணும், இதெல்லாம் நமக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து தெரியும். ஜென்ரலாகவே மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ் ரிவிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ன்றது படிக்கும்போதே அந்த ப்ராப்பராக வந்து சேனலைஸ் பண்ணி படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்துடும். செகண்ட், அந்த வீக்கெண்ட் அந்த சப்ஜெக்டை டாபிக் வைஸ் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறது. அண்ட் தேர்ட் ரிவிஷன்ன்றது சப்ஜெக்ட் வைஸ் அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த ரிவிஷன் ப்ராக்டிஸ் 3 ரிவிஷன் எடுத்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் ஒரு 20 டேஸ் பிஃபோர் 4th and 5th ரிவிஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரிவிஷன் ஏன் பண்ணணும், பண்ணலாம் என்ன ஆகும், அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு 60% சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 60% தான் இப்போ வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக படிக்காமல் இருக்கலாம், இன்னொரு சப்ஜெக்டில் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு 40 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 60% வரும்போது ஒரு 24 டாபிக்ஸ் டோட்டலாகவே வந்து படிச்சிருக்கீங்க. இதில் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்கலை. 40 டாபிக்ஸ்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸு அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அது ஒரு சைடு, அது வந்து கொஞ்சம் அந்தந்த டாபிக் படிக்கும்போது அது ரிலவெண்ட்டாக அதை எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நான் ஜென்ரலாக இந்த ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்து வச்சு இதில் ஒரு 60% கவர் பண்ணியிருக்கீங்க. மேபி இந்த 24 டாபிக்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு 50 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. இதான் ஒரு 60% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போதையிலேருந்தே டெய்லியும் ஒரு 4 ஹவர்ஸ், உங்கள்கிட்ட ஒரு 8 ஹவர்ஸ், இந்த டைம் தான் நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி வேலையில் இல்லைனாலும் சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் கூட வந்து படிக்கலாம். ஸோ ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து ரிவிஷனுக்கு மட்டும் கொடுத்துடணும். மீதி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது படிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இது கொண்டு வரணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஸ்கோர் ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்கோரே வந்து எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இருக்கிறனால ட்ரை பண்ணி ரிமைனிங் சிலபஸும் கவர் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, ஒரு 60 to 70% வந்து கவர் பண்ண இது பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்கள் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் முடித்தாலும் உங்கள் அந்த கிட்ட போய் நீங்கள் என்ன தான் ரிவிஷன் பண்ணாலும் மைண்டில் வந்து இருக்காது. ஸோ ப்ராப்பராக இப்போவே மைண்டில் வந்து ஏற்றுறோன்னா இப்போ இதுலேருந்தே ரிவிஷன் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ அட்லீஸ்ட் பாதி பாதி டைமாவது நீங்கள் வந்து ரிவிஷனுக்கும் வந்து தரணும். ஸோ 60% சிலபஸ் நீங்கள், அதாவது ஒரு 24 டாபிக்ஸ் ப்ளஸ் ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கோர் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்கோர் கிட்ட நீங்கள் வந்துடுவீங்க. தட் இஸ் நல்லா நீங்கள் வந்து ஓரளவு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்து ஓரளவுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்பீடு, அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் அது ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து படித்து வச்சுருந்தீங்கன்னா 60% கவர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கோர் கிட்ட வந்துடும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் ஃபீல் ஆவீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியும் சரி எக்ஸாமுக்கு அப்புறமும் சரி கான்ஃபிடெண்ட்டாக போகும். ஈவன் தான் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணாமல் ஒரு 70% சிலபஸ் கிட்டே நீங்கள் ட்ரை பண்ண முடிஞ்சால் எக்ஸாமுக்கு முன்னாடியும் பதட்டத்தில் தான் இருப்பீங்க, முடித்ததுக்கப்புறமும் கவலையில் தான் இருப்பீங்க. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ரியல். இதை வந்து நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2 சினாரியோவுமே நான் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் இருக்கிற டேஸில் பாதி பாதி டைமாவது நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு கொடுத்து தான் ஆகணும். இதே நீங்கள் ஒரு 70% சிலபஸ், ஸோ 70%னா ஒரு 28 டாபிக்ஸ், இந்த 28 டாபிக்ஸ்ன்றது நான் அந்த 3 சப்ஜெக்ட்
ப்ளஸ் ஒரு 75 டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஸ்கோர் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இதே நீங்கள் வந்து இருக்கிற நாட்களில் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிமைனிங் பாதி பாதி நேரம் வந்து நான் கொடுக்க சொன்னேன். ஸோ மீதி இருக்கிற நேரத்தில் அங்கே இங்கே நீங்கள் வந்து புது டாபிக் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒரு 10 நாளில் வந்து தட் இஸ் 20 டேஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 10 டேஸ் தான் ஃபுல்லாகவே ரிவிஷன் கொடுத்துணும். இப்போ இருக்கிற ஒரு 10 நாளில் பாதி நேரத்தை வந்து நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்படி கவர் பண்ணால் கூட ஒரு 70-75% நீங்கள் வந்து இல்லை நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது என்னால் படிக்காம தான் போக முடியாதுன்னு ஒரு 80% அது கம்ப்ளீட் பண்ணவும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கோர் கிட்ட தான் நிற்பீங்க. பாஸ் ஆகுமா மாட்டோமா கிளியர் ஆகுமா மாட்டோமா அந்த கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இதை ரிவைஸ் பண்ணுங்கள். இது ரியலாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு வந்து பயம் இருக்கும் தான். நிறைய பேர் நிறைய டாபிக்ஸை படிச்சிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது, அண்ட் நீங்கள் வந்து நிறைய விஷயத்த யூடியூப்பில் அந்த மாதிரி அங்கே எங்கே பார்க்கும்போது புது புது டாபிக் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் உங்கள்கிட்ட இருக்கிறது தான் 70%. 30%ஐ தேடி ரொம்ப ஓடாதீங்க. 70%ஐ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ பண்ணுங்கள். ஸோ நான் அதான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கோர் வரும்போது எக்ஸாம்க்கு முன்னாடியும் கான்ஃபிடெண்ட், ஆஃப்டர் எக்ஸாம் கான்ஃபிடெண்ட். ஸோ இந்த கான்ஃபிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் தெரியாத க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் உங்கள் மைண்டில் வந்து அது செட் ஆகி இருக்கும். இங்கே வந்து என்ன நடக்குன்னா பதட்டத்துலேயும் நிறைய விஷயத்த விடுவீங்க. சிலதான் ஈஸியாக தான் இருக்கும், அதை கூட விட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் இந்த ரிவிஷன் பண்ணாமல் கடைசி நேரத்தில் ஒரு 2-3 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் அங்கே வந்து கடைசி நாட்களில் தான் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படி தான் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த டேஸில் மட்டும் போய் பண்ணாதீங்க. இப்போதுலேருந்தே 1/2 டே உங்களுக்கான ஒரு ஸ்கெடியூல் போட்டு வந்து பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 80% சிலபஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 டாபிக்ஸ் இருக்குன்னா 80% வரும்போது ஒரு 32 டாபிக்ஸ் ப்ளஸ் ஒரு 100 டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கோர் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸ்கோ இது பண்ணலைன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகாமல் மாட்டோமா இந்த கேட்டகரியில் தான் வந்து நிற்பீங்க. ஸோ இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு 80% சிலபஸ் ஓரளவுக்கு நான் ஒரு 32 டாப்பிக்காவது கவர் பண்ணியிருக்கேன்னா மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை 28 டாபிக் இல்லை 24 டாபிக் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பாஸ் ஸ்டேஜாவது வரீங்க. இல்லைன்னா ரிவைஸ் பண்ணாமல் நான் வந்து இன்னும் படிக்கிறேன்னு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இதாகிடுவீங்க. ஸோ இன்னொரு விஷயம் ரிவிஷனில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக படிக்கிறது மூலம் தெரியாத ஒரு க்வெஸ்சனுக்கும் ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதுதான் ரியல், இதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் உள்ள அட்வான்டேஜ். நான் வந்து கிளியராக போட்டு காட்டிட்டேன். இன்னும் சிலர் தான் வந்து 50%, 40%. ஸோ அவங்க தான் வந்து எப்படி என்னால் இந்த கேட்டகரியில் வந்து கொண்டு வர முடியல. பட் மேக்ஸிமம் இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கேட்டகரியில் வந்து வந்துடுவீங்க. ஸோ நான் மேக்ஸிமம் தான் டார்கெட் பண்ணுறேன். இன்னும் 90% அதை தான் முடித்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வில்லன் குட். ஸோ நீங்கள் தான் வந்து புதுசுன்ற விஷயத்தை தேடாமல் நல்லா ரிவிஷன் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ ரிவிஷனுக்கான பிளான் நான் இது வந்து இங்கிலீஷில் தான் இது பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ்க்கும் டாபிக் தான்ன்றதுனால நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 4th February கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 4th February to 9th February வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ரிலவெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நீங்கள் படிச்சிருக்கிற ஒரு 200 இல்லை ஒரு 300 டாப்பிக்கே படிச்சிருந்தாலும் அந்த டாபிக்ஸை தான் ஓரளவுக்கு இந்த இதுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். அந்தந்த டாபிக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொண்டு வர பாருங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை கொடுத்த மாதிரி அப்படி கொண்டு வந்து நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகும். நீங்கள் மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக போய் படிக்கும்போது அது வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஸோ ஓரளவுக்கு இந்த டாபிக் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே ஏதாவது சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போ ஒரு எலெக்ஷன் ரிலேட்டட், ஏதோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த மாதிரி விஷயம் தான் இது கீழே கொண்டுவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்,
இது வந்து நம்ம ஜென்ரலாக பழைய கண்டென்ட் கலெக்டர் இவங்களை பற்றி தான் படிப்போம். இதில் வந்து இப்போ மேயர் எலெக்ஷன் நடந்திருக்கு, முனிசிபல் கார்பரேஷன், இது ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதை கொண்டு வாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் இடையும் ஒரு அஞ்சாறு இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது அது வந்து 200-300 ரொம்ப பல்காக தெரியும். ஸோ மேக்ஸிமம் அந்தந்த டாபிக் கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ நான் வந்து இது வந்து ஒரு 4-5 hours கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டேவும் ஒரு 2-2 டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு முன்னாடி நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நான் சொல்லலாம் அந்த 3 ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து 4th ரிவிஷனாக இதை தரும்போது உங்களால் ஒரு 2 hours ஒரு டாப்பிக்கை வந்து ஓரளவுக்கு மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் டைம் வந்து வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 12 hours, அதுக்கு மேலே ரொம்ப இது பண்ண முடியாது. ஸோ ஒரு 6 hours ரிவிஷன். ஸோ இதில் வந்து ஒரு 3 hours இதுக்கு 3 hours இதுக்குன்னு நீங்கள் வந்து பிரித்து கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய முன்னாடி படித்தது முன்னாடி நீங்கள் எந்தளவுக்கு ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருப்பேன் ரிவைஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு. ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டாபிக், அது ரிலவன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ரிலவன்ட்னு கொடுத்துருப்பேன். ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டட் யூனியன் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 நாளில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து இந்த டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 6 hours கொடுக்கணும். இதுவே நீங்கள் இன்னும் ஒரு 12 hours படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 8 hours கூட நீங்கள் வந்து தரலாம். பிகாஸ் நீங்கள் முன்னாடி கொஞ்சம் சரியாக ரிவைஸ் பண்ணாதவங்களாம் இருந்தால். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 20 டாபிக் கிட்ட இருக்குது. ஸோ நாளைக்கு 3 டாபிக்ஸ் அது படிக்கணும். இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக இந்த டாட்டு, அதுக்கப்புறம் இந்த சந்திராயன் 2. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது கீழே கொண்டு வந்து படிச்சுருங்க. கண்டிப்பாக இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, வெப் 3.0 இந்த மாதிரி இதை தான் கொண்டு வந்து இதில் படித்து வச்சுருங்க. அப்புறம் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இதுக்கு ஒரு 7 days வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாள் 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக் தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானதை ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சுருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால் நான் அந்த க்ரைட்டீரியாவில் தான் பிரித்து கொடுத்துருக்கேன். பின்னாடி வராது தான் ஓரளவுக்கு வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு தேவையான டாபிக், முன்னாடி இருக்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ எது படித்தாலும் அது ரிலவெண்ட் கரண்ட் அஃபேர்ஸாக அங்கங்கே படித்து முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 days எடுத்து இதுலேயும் இது இந்த டேஸ் தான் வரும்போது நீங்கள் என்டையர் டைமே ரிவிஷனுக்கு தான் கொடுத்துடணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 10 hours இல்லை 12 hours இல்லை எந்த டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் இதில் வந்து மெயின் ரிவிஷன் இதுவாக கொடுத்துட்டு சைடில் வந்து இங்கே ஏதாவது விடுபட்ட டாபிக் இல்லை அங்கே இருக்கிறதே மறுபடியும் ஒரு 4 hours கொடுத்து சைடில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை பிகாஸ் இது வந்து ஒரு 12 hours படிக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இல்லை நார்மலாக நான் 8 hours இதுக்கே கொடுக்கணுனாலும் இதுக்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுடைய இது தான். நான் வந்து இது ஒரு 2 hours இங்கே வரும்போது தான் நீங்கள் ஃபுல் டைம் ரிவிஷன் கொடுத்தனா இங்கே தான் சான்ஸ் இல்லை புதுசாக படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 5-10 வரைக்கும் ஒரு பாதி டைம் எடுத்து புதுசாக இருக்கிறத படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் அதுதான் நீங்கள் படித்ததா அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு நகர தான் செய்யணும். புதுசு புதுசாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் போகட்டும், நீங்கள் படித்ததில் தான் உங்களுக்கு கேள்வி வரப்போது நம்பிட்டு வந்து படிங்க. ஸோ இதெல்லாம் இதில் வந்து நான் 4 டாபிக்ஸ் பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் ஃபுல் டைமே ரிவிஷனுக்கு வந்து தர போகிறீங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நீங்கள் வந்து வீக்கெண்ட் உங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் ஒரு ஸ்கெடியூலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி டைம் தான் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த டைம் போய் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. இந்த 20 days ரிவிஷன் பண்ணதுக்கான டைமாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு இந்த டேஸில் தான் வந்து ரிவைஸ் பண்ணி இன்னொரு 5th ரிவிஷனாக இதை வந்து கொடுத்துட்டு முன்னாடி நாள் கொஞ்சம் மேலோட்டமாக சில விஷயத்தை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் முன்னாடி நாள் நல்லாவே தூங்கிடணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 9 o'clock தூங்க போயிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இது வந்து நம்மளோட ஆக்டிவ்னஸ் நம்மளுடைய மைண்ட் செட் மட்டும் கிடையாது, நம்ம மட்டும் கிடையாது நம்மளோட மைண்டையும் நம்ம கரெக்டாக வச்சுக்க வேண்டியது முக்கியம். இன்னொரு விஷயம், நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஷார்ட் நோட்ஸும், அதாவது ஒரு ஒரு டாப்பிக்கோட கண்டென்ட்டை ஃபுல்லாகவே வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வந்துடுங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்னா மொத்தமாகவே ஒரு 10 பக்கத்தில் ஷார்ட் நோட்ஸ் கொண்டு வந்துடணும். இதில் வந்து ஒரு 10
இப்போ ஒரு டாப்பிக்கில் இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக அதில் வந்து நார்மலாக வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி படிச்சிருப்பீங்க, சிஎம் பற்றி படிச்சிருப்பீங்க, கவர்னர் பற்றி படிச்சிருப்பீங்க, ஸ்பீக்கர் பற்றி படிச்சிருப்பீங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் அதை பற்றி முக்கியமான ஒரு 5-5 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த டாபிக் கேட்டால் சட்டுன்னு அந்த 5 பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். மற்ற பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் எது தான் உங்களுக்கு மறக்கும் அந்த சப் டாபிக் தான் இருந்ததுன்னா அதில் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து இந்த சினாப்சிஸ் மாதிரி ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம்தான், அதில் எதாவது இயர் மறக்கிற மாதிரி இருந்தால் அதை தான் எடுத்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு 10-15 க்வெஸ்சன் இருக்கும், அதை வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் நோட்ஸ் பண்ணுறேங்க. ஸோ ஒரு 10 டாபிக் வரும்போது 10 பக்கத்தில் உங்களுக்கான நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை வந்து நான் நோட்ஸ் எடுக்கும் போதே பண்ண சொன்னால் அப்படி பண்ணாதவங்க இங்கேயாவது பண்ணிவிடுங்க. 4th ரிவிஷன் அப்போ 5th ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்ட் எக்ஸாமில் போய் ப்ரெசென்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் டெக்னிக் அண்டு இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போகணும். எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரியலாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே இந்த இதை தாண்டி இதை வந்து ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கிட்ட தான் வந்துருப்பீங்க. எல்லாத்தையும் மீறி எக்ஸாமுக்கு கான்ஃபிடெண்ட்டாக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்ஃபிடென்ட் ஈஸியாக வந்துடாது, படித்த விஷயத்த ரிவைஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிப்பீட்டட், அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துணும். ஸோ நான் அதெல்லாம் ஒரே வீடியோவிலே சேர்த்து வந்து கொஞ்சம் தரப்பாக்குறேன், பிகாஸ் எக்ஸாம்ஸும் கிட்டக வந்துடுச்சு. ஸோ இதுதான் நான் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிது. ஸோ இந்த ரிவிஷன் பிளான் பொறுத்த வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லை உங்கள்கிட்ட இதுக்கான ஒரு பெஸ்ட் பிளான் இருந்தாலும் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி தான் ரிவிஷன்னா கண்டிப்பாக வந்து உட்காராதீங்க. ஸோ இதுதான், தேங்க்யூ.